இந்த மூன்று பேர்தான் இந்திய அணியின் இந்த சரிவிற்கு காரணம். கொந்தளித்து பேசிய தலதோனி, அதாவது T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி தோல்வியை தழுவியதற்கு ரோஹித் சர்மாவின் முட்டல்தனமான கேப்டன்சி தான் காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. அடிலைட் மைதானம் என்பதால் இந்திய ஆடுகளங்களுக்கு ஒப்பான மைதானம் தான் ஆகும். ஆஸ்திரேலியாவில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்றால் அது இங்கு மட்டும்தான். அப்படி இருக்க ரோஹித் சர்மா தவறான கொள்கை முடிவால் நேற்றைய தினம் இந்திய அணி அரையிறுதி போட்டியில் தோல்வியை தழுவும் நிலை ஏற்பட்டது. அடிலைட் மைதானத்தில் ஸ்விங் பந்து வீச்சு எடுபடாது என்று நாம் ஏற்கனவே அறிந்த விஷயம்தான். ஆனால் இந்திய ஆடுமளவனில் சேர்த்தது புவனேஷ்குமார், அர்ஷிதீப் சிங் என்ற இரண்டு ஸ்விங் பவுலரை தான். அதற்கு பதிலாக லெக் ஸ்பின்னர் பவுலர்களை ரோஹித் சர்மா அவர்கள் சேர்த்து இருந்தால் அது ஒரு அளவாவது பலன் கிடைத்திருக்கும். அக்சர் பட்டேலுக்கு பதிலாக யஸ்வந்தர் சாகலையும் புவனேஷ்குமாருக்கு பதிலாக ஹர்ஷல் பட்டேலையும் இந்திய அணியில் ரோஹித் சர்மா சேர்த்திருக்க வேண்டும். இங்கிலாந்து அணியில் ஆதில் ராசித் தான் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். இதே போல ரோஹித் சர்மா அவர்கள் யஸ்வந்தர் சாகலுக்கு ஜிம்பாவே போட்டியிலேயே வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். முகமது சிராஜ், குல்தீப் சென், உம்ரான் மாலிக் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்களையும் T20 உலகக்கோப்பைக்காக ரோஹித் சர்மா அவர்கள் தயார்படுத்தியிருக்க வேண்டும். இதே போன்று முக்கிய ஆட்டத்தில் KL ராகுல் சொதப்புகிறார் என்று LKG குழந்தையை கூட கேட்டால் கூட சொல்லும். அப்படிப்பட்டவருக்கு வாய்ப்பு வழங்குபவர்களுக்கு பதிலாக ஜந்து சாம்சன், ரிஷப் பந்த் ஆகியோரை அணியில் சேர்த்திருக்க வேண்டும். இதனை ரோஹித் சர்மா முன்னதாகவே முடிவு எடுத்திருக்க வேண்டும். நாம் எந்த மாதிரி ஆடுகளத்தில் விளையாடப் போகிறோம், எப்படிப்பட்ட ஆட்டத்தை கட்டமைக்க வேண்டும், யாரை ஆடுமளவனில் சேர்க்க வேண்டும் என்று தல தோனி அவர்கள் முடிவு எடுப்பது போல ரோஹித் சர்மா அவர்கள் தவறவிட்டார். சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் தல தோனிக்கு கிடைத்திருந்தால் அவருடைய கேப்டன்சியே வேறு மாதிரி இருக்கும் என்று ஹர்ஷோ போக்லே அவர்கள் பலமுறை பாராட்டியிருக்கிறார். ஆனால் இப்போதுள்ள கேப்டன்கள் எல்லாம் சுத்த வேஸ்ட் என்று ரசிகர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த T20 தொடரில் KL ராகுல், ரோஹித் சர்மா, புவனேஸ்வர் போன்ற இந்திய அணியின் தூண்களாக விளங்கக்கூடிய மூன்று முக்கிய வீரர்களே பெருமளவில் சொதப்பினார்கள். குறிப்பாக கடைசி போட்டியில் மிகவும் கேவலமாக விளையாடினார்கள். இதனைத்தான் தல தோனி அவர்கள் தனது காட்டமான கருத்தையும் கூறியுள்ளார். அதிலும் ரோஹித் சர்மா, KL ராகுல், புவனேஷ்குமார் ஆகிய மூவரும் தன்னை முழுமையாக சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று மறைமுகமாக தல தோனி அவர்கள் கூறியுள்ளார். மேலும் தல தோனியின் இந்த கருத்தினை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.